வணக்கம். நம்ம இன்னைக்கு சீகக்காய் பொடி எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம முன்னோர்கள் வந்து காலங்காலமாக சீகக்காயை பயன்படுத்தி தான் தலை முடியையும் தலை சருமத்தையும் பாதுகாத்து வந்தாங்க. இன்னும் கூட பயன்பாட்டில் இருக்கு, சிலர் பயன்படுத்தி வராங்க. இயற்கை முறையில் நம்ம எப்படி இதை தயாரிக்கிறது, இது கூட என்னென்ன பொருட்கள் சேர்ந்து தயாரிக்கணும், எவ்வளோ அளவு, என்ன பயன்கள் அப்படின்றத பற்றி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல சீகக்காயோட பயன்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சீகக்காயில் வந்து பிஹெச்சோட அளவு வந்து ரொம்ப குறைவாக இருக்கனால இது மிதமான தன்மை கொண்டதாக இருக்குது. மென்மையான தலை சருமத்தை கொண்டவங்களும் இதை ஈஸியாக பயன்படுத்திக்கலாம். அதனால் அவங்களோட தலை சருமத்தை வறட்சி ஆகாமல் பாதுகாக்கும். இதில் இருக்க விட்டமின் ஏ, சி, டிஇ மற்றும் கே சத்துக்கள் இருக்கிறனால நம்ம மயில் கால்களுக்கு வேண்டிய ஊட்டச்சத்தை அளித்து முடியின் வளர்ச்சியை தூண்டுது. சீகக்காயை பயன்படுத்துறதுனால நமக்கு எந்த விதமான கண்டிஷனரும் கூட சேர்த்து பயன்பட தேவையில்லை. ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், முடியின் கருமையை பாதுகாக்கும். முக்கியமாக பொடுகு பிரச்சனை இருக்கவங்க கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பொடுகு பிரச்சனை இருக்காது. பேன், பூச்சி வெட்டு அனைத்தையுமே இது நீக்குத்தன்மை அதிகமாக வச்சிருக்கு. முடியை கருமையாக பாதுகாக்கும். முடி உதிர்வதையும் குறைச்சி முடி நன்றாக வளர உதவும். நறுமணத்தையும் அளிக்கும். நம்ம உடல் சூட்டையும் தணிச்சு நமக்கு குளிர்ச்சியை தரும். இது பெண்கள் மற்றும் இல்லாமல் ஆண்கள் குழந்தைகள்னு எல்லாருமே இதை பயன்படுத்தலாம். அடுத்ததான் வந்து பூந்தி கொட்டை. பூந்தி கொட்டை வந்து நமக்கு கூந்தலுக்கு வலிமையை அளித்து மிருதுவாக இருக்க உதவும். இது வந்து பூலாங்கிழங்கு, நம்ம கூந்தலுக்கு வாசனை அளிக்கும், அதுக்காக இதை நம்ம பயன்படுத்துகிறோம். பாசி பயிறு, இது நம்ம கூந்தல கால்களுக்கு உறுதி அளித்து வலிமையை தரும். வெந்தயம், நம்மளோட முடி கொட்டாமல் செழித்து வளர்ந்து தலைக்கு நல்ல குளிர்ச்சி அளிக்க உதவுது. அடுத்ததான் வந்து எலுமிச்சி பழத்தோல். இதில் இருக்க வைட்டமின் சி, ஏ, பீட்டா கரோட்டின் மற்றும் கால்சியம், மெக்னீசியம், போலட் போன்ற சத்துக்கள் இருக்கு. அதனால இதை நம்ம சேர்த்து அரைக்கும் போது நம்ம கூந்தல், அதாவது நம்ம தலை சருமத்தில் எந்த விதமான பொடுகு பிரச்சனை வராமல் இது தடுக்க உதவும். உங்களுக்கு எலுமிச்சை பழத்தோல் கிடைக்கலன்னா கூட ஆரஞ்சு தோல் கிடைச்சா கூட நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எலுமிச்சை பழத்தோலை நம்ம வேஸ்ட்டாக தூக்கி எறியாமல் ஆரஞ்சு பழம் கூட நம்ம அதிகமாக எடுத்துக்குவோம். அந்த பழத்தோலை கூட நம்ம காய வச்சு நம்ம அரைக்கும் போது பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக செம்பருத்தி பூ நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன். முடி உதிர்வதை கட்டுப்படுத்தி அடர்த்தியான கருமையான கூந்தல் வளர மிகவும் இது நமக்கு பங்களிக்குது. இது வந்து மரிக்கொழுந்து பவுடர். உங்களுக்கு வீட்டிலேயே மரிக்கொழுந்து இலை செடி வச்சுருந்தீங்கன்னா அதை கூட நம்ம எடுத்து இதை காய வச்சு இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். அதில் இருக்க இலைகள் மட்டும் இல்லை, குச்சிகளையும் நம்ம இந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். நம்ம மரிக்கொழுந்து ஆட் பண்ணுறதுனால நம்மளோட மன அழுத்தத்தை குறைச்சி கருமையான கூந்தல் வளர இது சிறந்த ஒரு காரணியாக இருக்குது. அடுத்ததாக மருதாணி இலை. மருதாணி இலை வந்து நம்ம இளநரையாக இருக்கிறத நமக்கு மறைய செய்யும். இரத்த ஓட்டத்தை முறைப்படுத்த உதவும். அதனால நம்ம இதையும் நம்ம சீகக்காயோட சேர்த்து அரைச்சிக்கலாம். அடுத்ததா வேப்பிலை. இதுவும் நம்ம தலையில எந்த விதமான பொடுகு, பூச்சி கடிப்பு, பொடுகு சம்மந்தமான எந்த பிரச்சனைகளும் வராமல் தடுக்கும். அதுக்காக நம்ம கொஞ்சம் வேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து கரிசலாங்கனி பவுடர். எனக்கு கரிசலாங்கனி செடியா கிடைக்கல, அதனால வந்து நான் நாட்டு மருத்துவ கடையில கரிசலாங்கனி பவுடரா வாங்கியிருக்கேன். கரிசலாங்கனி வந்து செம்மட்டை ஆகிறது, பொடுகு தொல்லை, முடி உதிர்வது, மூளை கொதிப்பு ஆகியவற்றை நீக்கும். அதுக்காக நம்ம கரிசலாங்கனி இலையையோ இல்லை பவுடரையோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எந்தெந்த பொருட்கள் எந்த அளவு எடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சீகக்காய். நான் சீகக்காய் வந்து 1 கிலோ எடுத்திருக்கேன். 1 கிலோவுக்கு என்னென்ன எவ்வளோ பொருட்கள் எடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். சீகக்காய் வந்து 1 கிலோ. பூலாங்கிழங்கு வந்து 200 கிராம். பூவந்தி கொட்டை 200 கிராம். பூலாங்கிழங்கும் 200 கிராம் தான், பூவந்தி கொட்டையும் 200 கிராம். வெந்தயம் 200 கிராம். பாசிப்பயிர் வந்து நம்ம 1/2 கிலோ எடுத்துக்கலாம். கரிசலாங்கனி பவுடர் வந்து 50 கிராம். நான் வந்து தோல் வந்து எடுத்திருக்கேன், அதனால 25 தோல், 25 எலுமிச்சி பழத்தோல் இல்லைன்னா ஆரஞ்சு தோல் கிடைச்சா ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட இதுவும் நமக்கு நாட்டு மருத்துவ கடையில் பவுடராக கிடைக்கும், அது 1/50 கிராம் வாங்கிக்கலாம். இது வந்து மரிக்கொழுந்து குச்சி, இதுவும் 20 கிராம். இது உங்களுக்கு கிடைச்சா எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனாலும் இதுவும் நமக்கு நாட்டு மருத்துவ கடையில் கிடைக்கும், இதுவும் 20 கிராம் எடுத்திருக்கேன். அடுத்ததான் வந்து செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூவும் 20 கிராம் எடுத்திருக்கேன்.
அடுத்ததா வேப்பிலை வந்து நம்ம ஒரு 2 கைப்பிடி அளவு இருந்தா போதும், நல்லா காய வச்சு அரைச்சுக்கணும். அடுத்ததா மருதாணி இலை. மருதாணி இலையும் நல்லா 2 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். இதையும் நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். இப்ப காமிச்ச பொருள் அனைத்து பொருட்களையுமே நல்லா காய வச்சு மிஷின்ல கொடுத்து அரைச்சு எடுத்துட்டா நமக்கு சீகக்காய் பொடி தயாராயிரும். நன்றி, வணக்கம்.